சக்தி பீட நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொதுவாக எல்லா அமாவாசைக்குமே வந்து பித்திருக்கோளோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதனால் அன்றைக்கி வந்து தர்ப்பணம் பண்ணி ஆன்சஸ்டர்ஸ் நினச்சி சாமி கும்பிடுவோம். ஆடி அமாவாசையில் வந்து அதனுடைய எஃபெக்ட் அதிகமாகவே இருக்கும். அது காரணம் வந்து சூரியனும் சந்திரனும் கடகராசியிலே இருக்கும். கடகராசியோட ஆட்சி வீடு வந்து சந்திரன், சந்திரன் கடகராசியிலே இருக்கும், சூரியன் வந்து கடகராசியிலே சஞ்சரிக்கிற காலம் வந்து ஆடி மாதம். ஸோ அதனால் ஆடி அமாவாசைக்கு வந்து ரொம்ப சிறப்பு இருக்குது. அது வந்து இந்த வருஷம் அதாவது 2022 ஜூலை 27 நைட் ஆரம்பிக்குது 9:18. அடுத்த நாள் நைட்டு அதாவது ஜூலை 28 நைட்டு 11 வரைக்கும் அந்த அமாவாசை திதி வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் விரதம் இருக்கணும் இல்லை தர்ப்பணம் பண்ணணும்னா அதுக்குரிய கரெக்ட் டைம் வந்து ஜூலை 28 காலையில் நீங்கள் வந்து அதை வந்து ஆரம்பிக்கலாம். மத்தியானம் நீங்கள் வந்து ஒரு மீல் எடுத்துக்கலாம், இல்லை விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீல் எடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ தர்ப்பணம் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு வந்து ஆன்சஸ்டர்ஸோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மோட்சம் அடையாமல் பூமியிலே சுற்றிட்டுருக்கலாம், இல்லை பித்ருலோகத்திலே ஸ்டக்காக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்மளுடைய நம்மகிட்டருந்து ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அவங்க மெயினாக எதிர்பார்க்குறது வந்து எள் தான் வந்து. ஸோ எள்ளும் தண்ணியும் சேர்த்து தான் நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணுவோம். நம்ம வந்து அந்த பர்டிகுலர் திதி அதாவது அமாவாசை அன்னைக்கு பொதுவாக வருவாங்க. அது ஆடி அமாவாசைங்கிறது விசேஷமான நாள் வந்து. ஸோ அந்த டேட்டில் வந்து அவங்க நம்மளை பார்க்க வரும்போது நம்ம வந்து அவங்கள நினச்சி தர்ப்பணம் பண்ணினா நமக்கு வந்து அவங்களுக்கும் அது பெனிஃபிட். ஏன்னா அவங்களும் வந்து அதை எடுத்துக்கிட்டு அவங்க மோசமடைகிற ஸ்டேஜுக்கு இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்க போகும்போது அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இது வரைக்கும் ஆடி அமாவாசையை பற்றி சொன்னேன். ஸோ இப்போ வந்து இது வந்து யார் பண்ணணும், ஏன்னா இந்த தர்ப்பணங்கிறது வந்து எல்லாருமே பண்ணலாமா இல்லை யார் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து பொதுவாக வந்து கர்ம அதிகாரம்னு இருக்குது. அதாவது ஃபேமிலியில் வந்து யார் வந்து மூத்தவங்களோ, எல்டஸ்ட் ஒன் இந்த ஃபேமிலி, இப்போ உங்கள் தாத்தா இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுடைய அவங்க வந்து பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உங்கள் தாத்தா இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா இல்லைன்னா பெரியப்பா யார் இருந்தாங்களோ அவங்க பண்ணாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் எல்டஸ்ட் ஒன் அப்படின்னா நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கர்ம அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து தர்ப்பணம் பண்ணலாம். ஸோ இப்படி சரி நீங்கள் அது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விரதம் இருந்து அவங்க விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே போதும். அமாவாசை அன்னைக்கு அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். தர்ப்பணம்ங்கிறது வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து அதை உங்களுக்கு வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்தது வந்து சரி நீங்கள் வந்து எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு அடுத்த கொஷினும் வரலாம் வந்து. யார் யாரெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற கொஷினும் உங்களுக்கு வரலாம் வந்து. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரெண்டு விதமாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து சிம்டம்ஸு, ஒன்று வந்து அஸ்ட்ராலஜி. ஸோ ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜி கண்டுபடி பார்க்கும்போது உங்களை ஜாதகத்தில் வந்து பித்ருதோஷம் அப்படின்னு இருக்கும். ஸோ பித்ருதோஷம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், பித்ருதோஷம் இருக்கா இல்லையாங்கிறத வந்து ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து தெளிவாக சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்குங்க, அது கர்ஸ் ஃப்ரம் ஆன்சஸ்டர்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பித்ரு பரிகார பூஜை பண்ணுங்கள், அதே மாதிரி அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பித்ருதோஷம் இருக்கிறவங்க அனைவருமே வந்து இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து அதனால் அஃபெக்ட் ஆவாங்க. சரி நீங்கள் வந்து ஜாதகத்துலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸை வச்சு நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது டக்குன்னு லாஸ் ஆகிடும். அதே மாதிரி எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் கண்டினியூஸாக ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது லாஸ் ஆகிடுச்சு, திருப்பி இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரி லாஸஸ், அப்டக்கல்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், இல்லை ஃபெயிலியர்ஸ், இது கண்டினியூஸாக மாற்றி மாற்றி ஒரு ஜான் ஏறினால் முளம் சறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் ஏறினா ஒரு பெரிய அளவுக்கு கீழே இறங்குற மாதிரி லைஃப் பேட்டர்ன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணலாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தை செக் பண்ணாலுமே சரி உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பித்ருதோஷத்தோட எஃபெக்ட். ஸோ தேவையே இல்லாமல் நீங்கள் வந்து நீ எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாலுமே ரிசல்ட்ஸ் வந்து தப்பாகவே வந்துட்டுருக்கும். இது வந்து ஆன்சஸ்ட்ரல் கர்ஸ். உங்களுக்கு வந்து பித்ருதோஷம் அதாவது ஆன்சஸ்டர் கர்ஸ் இல்லைன்னா முன்னோர்களுடைய சாபம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து உங்களுடைய முன்னோர்களை நினச்சி நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பித்ருதோஷத்தோட எஃபெக்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி இப்போ நீங்கள் இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாம், பித்ருக்கள் வந்து ஏன் இருக்கிறாங்க, ஏன் அவங்க உங்களால் மோசம் அடைய முடியல, ஏன் ஸ்டக்காகி நிற்கிறாங்க, ஏன் உங்களையே சுற்றி சுற்றி வர்றாங்க, அமாவாசை திதி அன்னைக்கு உங்களை பார்க்குறதுக்காக வர்றாங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரலாம். அதுக்கு வந்து என்னோடய ஆன்சர் வந்து த கைண்ட் ஆஃப் டெத் அதாவது இறப்பு அப்படிங்கிறது வந்து மூன்று வகையான இறப்பு இருக்குது. வந்து ஒன்று வந்து நேச்சுரல் டெத்து. நேச்சுரல் டெத்தில் வந்து பொதுவாக வந்து ப்ராப்ளம் வரதில்லை. மோஸ்ட்லி அவங்க வந்து
அடுத்த பிளானட்ரி பொசிஷனுக்கு போயிடுவாங்க, அதாவது வந்து ஒன்றும் மோசம் அடைஞ்சு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னாக்க திருப்பி மறுபடியும் சைக்கிளாக அடுத்த சைக்கிளாக பிறந்து வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நேச்சுரல் டெத்தில் வந்து மேஜராக வந்து இந்த இஷ்யூ வர்றதில்லை. ஆனால் அந்த நேச்சுரல் டெத்தில் கூட வந்து சில தீவிரமான ஆசைகள் நிறைவேறாமல் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட், அவங்களுடைய அந்த ஆசை நிறைவேற பீரியட் வரைக்கும் வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து வந்துட்டுருக்கலாம். அதாவது அது மாதிரி அவங்களுடைய ஆசை நிறைவேறிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அவங்க வந்து வரலாம். அது வந்து நிறைவேறாத ஆசைகள் இருக்கும்போது அவங்க வந்து அந்த பித்ருக்குள்ளாக மாறி அவங்க வந்து பார்க்க வரலாம் வந்து. அது வந்து ஒன்று. அதுக்கடுத்து வந்து இன்னும் ரெண்டு விதமான டெத் இருக்குது. அது வந்து ஆக்சிடென்ட்ஸில் வந்து அவங்களுடைய லாங்குவிட்டி முடிகிறதுக்கு முன்னாடியே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுடைய லாங்குவிட்டி பீரியட் வந்து நேச்சுரலாக அவங்க வந்து போகக்கூடிய டைம் வந்து 75 இல்லை 78 அப்படின்னா ஒரு 45 இல்லை 50 வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து சஸ்பெண்டட் சோல்ஸாக ஆகிடுவாங்க. ஸோ சஸ்பெண்டட் சோல்ஸாக இருக்கும்போது அந்த அவங்களுடைய நேச்சுரலாக அவங்களுடைய ஜனன காலப்படி அவங்க வந்து எவ்வளோ நாள் இருக்கணுமோ அந்த பீரியட் வரைக்கும் வந்து அவங்க வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வந்து, அது வித்தவுட் பாடி. இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஆவின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து வந்துடுது. ஸோ அவங்களுடைய அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் வந்து இந்த அமாவாசை திதியை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரே பண்ணிங்கன்னா அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது வந்து அதுவும் நிறைவேறிடும், அவங்களும் வந்து மனம் சாந்தி அடைச்சுன்னா சீக்கிரமாகவே வந்து அவங்க மோசமடைகிற நிலைக்கு அவங்களும் போயிடுவாங்க. இதுக்கடுத்து இன்னொன்று வந்து வியர்டாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது வந்து பிரெயின் டெத்னு, அதாவது கோமாவுக்கு போகிறது. பாடி இங்கே இருக்கும் பட் வந்து அவங்களுடைய சோல் வந்து இருக்காது, அது வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம் வந்து. பர்மனெண்ட்டாக கோமாவுக்கு போயிடுவாங்க, ஸோ பிரெயின் டெத் ஆகிடும். ஸோ ஆனால் பாடி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து இன்னொரு விதமான டெத்து. ஸோ இது மாதிரி நேச்சுரல் டெத்து, அதே நேச்சுரல் டெத்துலேயே நிறைவேறாத ஆசைகளில் இருக்கிறவங்க அதில் அது அதே கிளாசிஃபிகேஷனில் அது ஒன்று வந்துடும். அதுக்கடுத்து வந்து பாடி மட்டும் போயிடுறது, அதாவது ஆக்சிடென்டில் ஆகிறது. அதுக்கடுத்தது வந்து பிரெயின் டெத், அதாவது கோமாங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இருக்கிற இந்த நேச்சுரல் டெத்து மைண்டு பீஸ்ஃபுல்லாக போய் மோச்சமடையாத மற்றவங்க எல்லாம் தான் வந்து இந்த பித்ருக்குள்ள மாதிரி எவரி டைம் அமாவாசை அன்னைக்கு வந்து அவங்களுடைய சந்ததியினர் பார்க்க வர்றாங்க, அதாவது அவங்களுடைய சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரனை பார்க்க வர்றாங்க. அன்றைக்கி நீங்கள் வந்து அவங்கள பற்றி நினைக்காம மாமிசம் சாப்பிட்டுட்டோ இல்லை ட்ரிங்க் பண்ணிட்டோ இல்லை நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து வருத்தப்பட்டுட்டு திருப்பி போயிடுவாங்க. சில பேர் இன்னுமே கர்ஸாக சாவு விட்டுட்டு போயிடுவாங்க, அந்த சாவு வந்து அதிகமாகிட்டே போகும், அது வந்து உங்களுடைய வளர்ச்சியும் ரொம்ப பாதிக்கும். ஸோ பொதுவாகவே வந்து விரதம் இருக்கிறது நல்லது. ஸோ அதை வந்து நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டிங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அதனுடைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து பித்ருதோஷம்னா என்ன, அதே மாதிரி இந்த டெத்துங்கிறதுல வந்து எத்தனை விதமான டெத் இருக்குது, பித்ருக்குள்ளாக ஏன் மாறுறாங்க, ஸோ பித்ருதோஷம் வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், அமாவாசைனா என்ன, ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பார்த்தோம். நான் மறுபடியும் சக்தி விகடன் சேனலில் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.